அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கிற தலைப்பின் கீழ் பல தகவல்களை பார்த்து வருகிறோம். அதை ஊக்கப்படுத்தும் விதமாக கேள்வி உரையிலிருந்து கேட்கப்பட்டு வருகிறத தாங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதிலளித்தவர்கள், முதல் கேள்விக்கு ரோஷ்னி என்று சொல்லப்படக்கூடிய சகோதரி, திருத்துறை பூண்டியை சார்ந்திருக்கிற சகோதரி பதிலளிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கான பரிசை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் வழங்குறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அது இல்லாமல் இரண்டு பேர் அடுத்தடுத்ததாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. மும்தாஜ் என்கிற சகோதரி ஆழ்வார் திருநகரி பகுதியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி ரமீஜா மீரான் என்கிற சகோதரியும் பதில் சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவதாக. அதில் இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, அதற்கான சரியான பதிலை மதுரையை சார்ந்த சுஜா சித்திக் என்கிற சகோதரர் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கான அந்த பரிசு பொருளை தமிழ்நாடு தொகுதி ஜமா தஞ்சை வடக்கு மாவட்ட நிர்வாகம் வழங்குகிறது. அடுத்ததாக இவருக்கு அடுத்தடுத்ததாக பதில் சொன்ன சகோதரர்கள் அஷ்ரஃப் என்கிற சகோதரர், மாஸ்கான் சாவடி பகுதியை சேர்ந்த அஷ்ரஃப் என்கிற சகோதரர் ரெண்டாவதாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக தில்சாத் என்று சொல்லப்படக்கூடிய திருவாரூர் பகுதியை சார்ந்த ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அதில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் செல்வோம். பல கட்டங்களாக கடந்த சில தினங்களில் நாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் காட்டுகிற அந்த வழிகாட்டுதல்களை பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றாக நாம் பல விஷயங்களை இன்றைய தினம் வரைக்கும் பார்த்துருக்கிற அடிப்படையில், இன்றைக்கு இஸ்லாம் நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தருகிற அடிப்படையில், அனாதைகள் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. இது சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லுகிற ஒரு அம்சமாக இஸ்லாம் பார்க்காம இதற்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது. எந்த அளவிற்கு என்றால், அனாதைகள் என்பவர்கள் அவர்களுடைய பின்னணியை பார்த்தாலே அவர்கள் உண்மையில் நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறைகளை நாம் புரிந்து கொள்வோம். அனாதைகள் என்பவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூக கட்டமைப்பில் குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையில் தாய் தந்தையுடைய அரவணைப்பின் பேரில் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக இந்த சமூகத்திற்கு வளர்த்தெடுக்கப்படுகிறது. நல்ல குழந்தையாக இந்த சமூகத்தில் அவன் தாய் தந்தையுடைய அரவணைப்பின் கீழ் உருவாகிறான். அப்போ இந்த கணவன் மனைவி என்கிற இந்த குடும்பம், அதில் கணவர் ஏதோ ஒரு காரணத்தினால, இயற்கை சீற்றத்தினாலேயோ அல்லது அவங்களுடைய இயற்கை பெற்றோர்களுடைய இயற்கை மரணத்தின் காரணத்தினாலேயோ, பெற்றோர்கள் இருவரையுமோ அல்லது அந்த தந்தை அந்த குடும்பத்தில் இறந்து விட்டாலும் அவர்கள் அனாதையாக ஆக்கப்படுறாங்க. நம்ம பொதுவாக ஒரு தந்தையை இழந்துட்டாலும் கூட இருவர் இறக்கிற ஒரு நிலை இருக்கு, அது ஒரு நிலை. ஒரு தந்தை குடும்பத்தில் இல்லாமல் போய்விட்டாலே அந்த மனைவி விதவையாக கருதப்படுகிறார். இஸ்லாம் அவருக்குரிய உரிமைகளை வழங்கியிருக்கு, அது தனி. ஆனாலும் அந்த கணவனுக்கு பிறந்த பிள்ளைகள் என்பவர்கள் அனாதைகளாக இந்த சமூகத்தில் கருதப்படுகிறார்கள். மனைவி என்ன செய்கிறது என்ற அந்த ஒரு நிலை அறியாதவராக, அந்த கவலை உணர்வோடு அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு போதிய ஒரு தனி ஆளாக இருந்து கவனித்து கொள்ள முடியாத நிலையில், பொருளாதார நிலையை சமாளிக்க முடியாத ஒரு சூழலை அடைந்து பொருளாதாரத்திலையும் மனநிலையிலையும் பின்தங்கி இருக்கிற அந்த குடும்பம், குடும்பமே ஒரு கணவன் இல்லை என்று சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிற தந்தை இல்லை என்றால் அனாதையாக ஆக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த குழந்தைகள் அனாதை ஆக்கப்படும் பொழுது, கல்வியிலிருந்து, மருத்துவ தேவைகளில் இருந்து, பொருளாதார வசதிகளில் இருந்து, உணவிலிருந்து, உடையிலிருந்து, அனைத்தும் அவர்களுக்கு பெரிய தேவைகள் ஏற்படும் பொழுது
அதை தாண்டி ஒரு அரவணைப்பற்ற ஒரு நிலை, சமூகத்தில் சில ஒழுங்குகளை சொல்லித்தருகிற வளர்ப்பு முறை, இந்த அத்தனையும் கிடைக்காதவர்களாக அனாதைகளாக ஆக்கப்படுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட இவர்களில் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களிடத்தில் நாம் அன்பும் பாசமும் பொருளாதார உதவிகளையும் செய்து அவர்களிடத்தில் அழகான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை அரவணைக்க சொல்கிறத பார்க்குறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி ஒருவர் சிரமப்படுகிற ஒரு சூழலில், இப்படி ஒரு தந்தையை இழந்தோ அல்லது பெற்றோர்களை இழந்தோ ஒருவர் நம்முடைய பார்வையில் இருக்கும் பொழுது, நம்முடைய அக்கம் பக்கத்தினர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், அப்போ அப்படி பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்கள கண்டறிந்து அவர்களுக்கான, அவர்கள் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு மோசமான நிலை, அந்த நிலையை நாம் அவர்களுக்கு களைவதற்காக நம்மால் ஆன பொருளாதார உதவிகளை செய்ய முன்வரணும். இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற பொருளாதாரத்திலிருந்து சரியான பொருளாதாரங்களை வழங்குறது, அப்படி வழங்க வாய்ப்பில்லை என்றாலும் சரியான ஆறுதல்களையும் சரியான நேரத்திற்குரிய அந்த கண்காணிப்புகளையும் அவர்களுக்கு உண்டான அந்த சரியான நேரத்தில் செய்கிற வழிகாட்டுதல்களையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது ஒரு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சுமத்துகிறது. அப்போ இப்படி ஒருவர் நம்முடைய தேவை அவர்களுக்கு எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை அது தன்னுடைய பருவ வயதை அடைந்து இன்னென்னது தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும் ஒரு வழிகாட்டுதல் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. ஒரு அரவணைப்பு, அன்பு, பாசம் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. ஒரு சரியான அறிவுரைகள் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்டவர்களை நாம் அந்த இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கே தகுதியற்றவர்களாக, மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்க இவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் இப்படி சரியான முறையில் கவனிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவங்க எதிர்காலத்தில் பெரிய பல குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, சரியான அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிரமங்கள், அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற மிக மோசமான அந்த சூழ்நிலைகள், அவர்களை சரியான வழிகாட்டுதல், தெளிவான அறிவுரைகள் அவர்களுக்கு இல்லாமல் போன காரணத்தினால அவங்க தன்னுடைய வாழ்க்கையே பெரிய ரவுடிகளாக, கொள்ளையர்களாக, திருடர்களாக, மிக மோசமான கொலைகாரர்களாக உருவாவதற்குரிய ஒரு வாய்ப்பு உருவாகி சமூகத்திற்கே பெரிய ஒரு சீர்கேடாக அது அமைந்துவிடும் என்ற ஒரு கோணத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கணக்கில் எடுத்து தான் அவர்கள் திருமறை குர்ஆனில் பல வழிகாட்டுதல்களை, திருமறை குர்ஆனில் ஏராளமான பல வசனங்களை பார்க்குறோம். அதில் அல்லாஹ் அடிக்கடி அனாதைகள் குறித்த பல அறிவுறுத்தல்களை நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ நம்மால் ஆன நம்முடைய பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு இழப்பை சந்திக்கிற வேளையில் அவர்களுக்கு சரியான முறையில் பொருளாதார உதவிகளையும் நாம் அந்த வழிகாட்டுதல்களையும் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இரண்டு பேரும் கைவிடப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறாங்கன்னா, அது மாதிரியான ஒரு சூழலில் திக்கற்று அந்த பிள்ளைகள் நிற்கும் பொழுது அவர்களுக்காக அவர்களை நாம் எடுத்து அவர்களுக்கான உதவிகளை செய்கிறது, அவர்களை வளர்த்து சரியான ஆள்களாக இந்த சமுதாயத்தில் உருவாக்கி விடுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு அனாதை இல்லங்களில் சரியான வழிகாட்டுதல் மார்க்க வழிகாட்டுதல்களோடு, இன்றைக்கு நாமும் ஜமாத்தின் சார்பாகவும் அனாதை இல்லங்களை நடத்துகிறோம். அப்போ சரியான மார்க்க அறிவுகளை அவர்கள் பெறுகிற வகையில் அவர்களுக்குரிய ஒரு உதவியையாவது நாம் மேற்கொள்ளணும். அந்த அனாதை இல்லங்களுக்காக நம்முடைய உதவிகளை கொடுத்தாவது, பொருளுதவிகளை செய்தாவது, அவர்களை ஒரு ஆதரவு நிலையை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு நம்மை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தில் 220வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எத்தாமா, அனாதைகள் குறித்து உங்களிடத்தில் கேட்கின்றனர் என்று சொல்லி அதற்குரிய பதில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இஸ்லாஹும் லஹும் ஹைரும், அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது என்பது சிறந்தது. அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு தந்தை இழந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார உதவிகளை, சரியான மன ஆறுதல்களை அவங்களுக்கு அளிப்பது கடமை, அதை நீங்கள் நல்ல முறையில் செய்து கொடுங்கள்.
அவர்களை அல்லது இருவருமே இறந்திருக்கும் பொழுது அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வணங்குவது உங்களுக்கு கடமை, அதை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு எந்த அளவிற்கு இருக்கணும் என்று சொன்னால், வ இன் துஹாலி தூகும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் கலந்து வாழும் பொழுது இஹ்வானுக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்களாக ஆகிறார்கள். சகோதரத்துவத்தை அவர்களிடத்தில் பேணணும், அவர்களோடு கலந்து வாழ வேண்டும், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி உங்களோடு சேர்ந்து அவர்களை உங்களுடைய சகோதரர்களை போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவர்களை பராமரிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹனுடைய திருமுறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அனாதைகளை இன்றைக்கு உறவினர்கள் கூட கேவலமாக பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஒரு தந்தை ஒரு குடும்பத்தில் இறந்துட்டார்னு சொன்னால், ஒரு தாய் இறந்து விட்டார் என்று சொன்னால், ஒரு அனாதைகளாக அந்த குழந்தைகள் ஆக்கப்படும் பொழுது எங்க நம்மள்கிட்ட கேட்டுருவாங்களோ என்கிற பார்வையில் ஒதுங்கி விடுவதை பார்க்குறோம். அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, ஏழை ஆன உடனேயே என்ன மனநிலை அடைகிறாங்கன்னா, இவங்களை கேவலமானவர்கள், இவங்க மட்டமானவர்கள், இவங்க ஏதோ தீண்டத்தகாதவர்கள் போன்ற பார்வை சமூகத்தில் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ஒரு பேர் அந்த அவர்களை ஒரு பேர் அருளாக பாக்கியமாக கருத வேண்டிய ஒரு சூழல் அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். ஏன்னா அகிலத்திற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்டிருக்கிற அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களையே அனாதையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹனுடைய தூதர் தன்னுடைய தான் பிறப்பதற்கு முன்பாகவே தந்தையை இழக்கிறார், பிறந்த சில நாட்களிலே தாயை இழக்கிறார். அப்போ ஒரு அனாதையான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி அல்லாஹவே பொறுப்பேற்று அவரை அரவணைப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். 93வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறான், அலம் யஜிதுக்கு யத்தீமன் ஃபாவா, உம்மை அனாதையாக கண்டு நாம் அரவணைக்கவில்லையா என்று இறைவன் அல்லாஹனுடைய தூதரை அரவணைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதையும் பார்க்கிறோம். அப்போ ஒரு அனாதை என்கிற ஒரு நிலையை அடைந்திருக்கிற உடனே அதை ஒரு குறையாகவோ, சமூகத்தில் அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை போன்ற ஒரு அந்தஸ்தில் குறைந்தவர்களாக பார்க்கிற சிந்தனை என்பது மிக மோசமானது. அந்த ஒரு சிந்தனையை ஊட்டுவதற்காகத்தான் அல்லாஹனுடைய தூதரையே அல்லாஹ் அப்படி ஆக்கி அவர்கள் மூலமாகவே அனாதையை பேணுகிற முறைகளை இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும், எப்படி அவர்களிடத்தில் நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய எண்ணற்ற பல வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் 2வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒய்த அஹதுனா மீசாக்கன் மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் சமூகத்தினிடத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி, லா தபுதூன இல்லல்லா, அல்லாஹவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல் உபகாரம் செய்ய வேண்டும், ஒபி இதில் குர்பா உங்களுடைய உறவினர்களுக்கும், வல் யத்தாமா வல் மசாக்கின் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் எடுத்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், யார் இப்படி செய்கிறாங்களோ அவர்கள் குறித்து இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, இதில் சிலர் வந்து சிலர் சில இதை புறக்கணித்து அலட்சியம் செய்கிறார்கள் என்கிற கண்டிப்பையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் ஒப்பந்தம் இடுகிற மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக பார்க்கிறோம். அல்லாஹுவை வணங்குவது போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இதை பார்க்க முடிகிறது. இறை அச்சமுடையவர்களுடைய நற்செயலாக, இறை அச்சமுடையவர்களுடைய ஒரு பண்பாகவே அனாதைகளை அரவணைப்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தில் 177வது வசனத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ் அதில் சொல்லி காட்டும் பொழுது, லைசல் பிர்ரான் துவல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஸ்ரிக்கி வல் மக்ரிப், அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்போது நன்மை கிடையாது. அதை நன்மை என்று நினைத்தவர்களுக்கு பதில் சொல்கிறான், ஒலா கிண்ணல் பிற என்றால் நன்மையின் என்றால் என்ன தெரியுமா, மன் ஆமன பில்லா ஒல் யோமில் ஆகிர், யார் அல்லாவை நம்பி அவனுடைய மறுமை நாளை நம்புகிறார்களோ. அதே மாதிரி அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு அதனுடைய வரிசையில் இறைவன் சொல்கிறான், வதில் குர்பாவல் யத்தாமாவல் மசாக்கின் வைபுன சபீல், யாரெல்லாம் இன்னென்ன யாசிப்பவர்களுக்கு நாடோடிகளுக்கு அடிமையை விடுதலை செய்வதற்கு, அதே மாதிரி இந்த அனாதை ஏழைகளுக்கு செல்வத்தை வழங்குகிறார்களோ அவர்கள் குறித்து சொல்லி காட்டும் பொழுது, உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் இறையச்சவாதிகள். இறை அச்சம் ஒருவரிடத்தில் வெளிப்படுகிற ஒரு பண்பாக அனாதைகளை பேணி பாதுகாப்பதை, அவர்களுக்கு செலவிடுவதை, அவர்களை நாம் பராமரிப்பதை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி
அல்லாஹ் ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தில் 215வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்அலூனக மாதா யுன்ஃபிகுன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறார்கள் என்று நபி அவரிடத்தில் கேட்கப்படுகிற சில கேள்விகளுக்கு இறைவன் முன் வந்து பதில் சொல்கிறான். அப்படிப்பட்ட மிக முக்கியமான அம்சமாக இறைவன் சொல்லுகிறான். சொல்லும் பொழுது எதை செலவு செய்ய வேண்டும் என்பதற்குரிய பதிலாகத்தான் அமையணும். அதையெல்லாம் சொல்கிறான், எதை செலவு செய்யணும், நல்ல பொருளாதாரங்களை நல்ல முறையில் நீங்கள் சம்பாதித்திருக்கிறத செலவு செய்யணுன்றது அதனுடைய பதில். ஆனால் அல்லாஹ் அதை அவர்கள் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் தவறு இழைத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் பதிலில் சொல்கிறான், குல் மா அன்ஃபக்தும் மின் ஹைர், நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செஞ்சாலும், வல்லில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கும், வல் அக்கரபீன, அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கும், வல் எத்தாமா, வல் மசாக்கின், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்குமாக நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி பல வசனங்கள் இது மாதிரி இப்படி செலவு செய்யாதவர்களை பெருமை பிடித்து ஒரு வீண் பெருமை கொண்டு கர்வம் கொண்டவர்களாக அதந்தை அகந்தை மிக்கவர்களாக அல்லாஹ் அடையாளப்படுத்துவதையும் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், அபுதுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிக்குபி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள், ஒபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், ஒபிதில் குர்பா வல் யதாமா, உங்களுடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்கிறான், இன்னல்லாஹலா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா, யாரெல்லாம் கர்வம் கொண்டு பெருமை எடுத்து திரிகிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்க மாட்டான். அப்போ இந்த செயலில் ஈடுபடாதவர்களை பெருமை மிக்கவர்களாக கர்வம் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருப்பதன் காரணம் அதை பிறருக்காக நாம் இந்த அனாதைகளுக்கும் மற்றவர்களுக்கும் செலவு செய்வதற்காக வேண்டிதான். செல்வத்தை அனைவரும் நம்மிடத்திலேயே வைத்து கொள்ளக்கூடாது, அது அனாதைகளிடத்திலேயும் போய் சேர வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனுடைய 59வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹலில் குரா, உங்களிடத்தில் ஊர்வாசிகள்கிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் செலவு செய்ய சொல்லுகிற அதை திருப்புகிற காரணம் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் விளக்குகிறான், ஃபலில்லாஹி வ வலி ரசூலிஹி வலிதில் குர்பா வல் யத்தாமா வல் மசாக்கின், அதை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டியும் அவனுடைய தூதருக்காக வேண்டியும் உங்களுடைய உறவினர்களுக்காக வேண்டியும் அனாதை ஏழைகளுக்காக வேண்டியும் அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கைலா யகூன தூலத்தன் பைனல் அக்னியாயி மின்கும், உங்களில் செல்வந்தர்களிடத்திலேயே அது திரும்ப திரும்ப சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கிடையாது. நீங்கள் அப்படியே உங்கள் கையிலேயே வச்சுக்கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் அதை பெருக்கிக் கொண்டு இப்படியே அதை கையில் வச்சுருக்கக்கூடாது, அதை அனாதைகளுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் அல்லாஹ் சொல்கிறான். ஏராளமான இப்படி வசனங்கள் திருமறை குர்ஆனில் எண்ணற்ற பல வசனங்கள் இந்த நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற அல்லாஹ் நல்ல ஒரு பாதையை ஏற்படுத்தி தந்திருக்கிறத சொல்லி அந்த பாதையை நாம தேர்வெடுக்கிற தேர்வு செய்கிற ஒரு வழிமுறை அல்லாஹ் சொல்லித்தரும் பொழுது ஒரு கனவாயாக இந்த நன்மையான காரியங்களை அல்லாஹ் சொல்கிறான். வஹதைனாகும் நஜிதைன், அவனுக்கு நன்மை தீமைகள் என்ற இரண்டு வழிகளை நாம் அவர்களுக்கு காட்டவில்லையா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலக்கு தஹமல் அக்கபா, அவர்கள் கனவாயை கடக்கவில்லை, உமா அதராக்கமல் அக்கபா, கனவாய் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா, ஃபக்கு ரக்கபா, அத அடிமைகளை விடுதலை செய்வதும், யார் பசியோடு இருக்கிறார்களோ வறுமையில் அந்த உழலக்கூடிய ஏழைகளுக்கும், மக்ரபா, அந்த உறவுடைய அனாதைகளுக்கும் அவர்கள் அந்த உதவிகளை செய்யணும், அவர்களுக்கு உணவளிக்கிறது தான் அந்த ஒரு கணவாயை கடப்பது என்று இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படி பல இடங்கள்ல இந்த செயல்களை உளப்பூர்வமாக செய்வதற்கு முன் வரணும். இன்றைக்கி பல செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் பிறருக்காக மற்ற நபர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக செய்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் பெரிய சொர்க்கத்தில் பல ஏற்பாடுகளை செய்து தருவதாக, அவங்க சொர்க்கத்தில் நல்லவர்கள் குவளையில் அருந்துறாங்க, அதில் ஒரு கற்பூரம் கலந்திருக்கிற ஒரு நீரூற்றை அல்லாஹ் தருகிறான், இப்படி பல விஷயங்களை சொல்லி காண்பித்து விட்டு அவங்க யார் தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, வயித்து ஐமூனத்த ஆமாலா ஹுப்பிஹி, அல்லாஹுவை நேசித்த காரணத்தினால்
ஏழைகளுக்கு அவர்கள் உணவளித்தார்கள். மிஸ்கீனவ்வ யத்தீமன் வாசீரா, அவர்கள் அல்லாவிற்காக வேண்டி, அல்லாவை நேசித்ததற்காக வேண்டி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வை நேசிக்கிற காரணத்தினால், அவனுடைய திருப்திக்காக வேண்டி அவங்க எதற்காக செய்கிறாங்க தெரியுமா? இன்னமா நுத்துமுக்கும் லி வஜிஹில்லா. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹுவினுடைய திருமுகத்திற்காகவே நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம் என்று சொல்வார்கள். லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்கூரா. அவர்கள் அதற்காக வேண்டி எந்த பிரதிபலனையோ எந்த நன்றியோ எதிர்பார்க்க மாட்டார்கள். இதை நாம் செய்யும் பொழுது, அவர்களுக்காக வேண்டி நாம் செய்கிறோம்னா, அவங்க அனாதைகளாக இருக்கும் பொழுது நம்ம செய்கிறோம்னா, அவங்க திரும்ப நமக்கு செய்யணும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை. அல்லாவிற்காக அதை செய்கிறோம். அல்லாஹ் அதற்கான கூலிகளை நமக்கு வழங்குவான் என்ற இறை விருப்பத்தினுடைய பிரதிபலிப்பாக நம்முடைய செயல்பாடுகள் அமையணும் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆனில் இப்படி எண்ணற்ற பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லப்போனால், இப்படி செய்கிறத தனக்கு ஒரு பெரிய ஒரு தோழனாக அது மறுமையில் வரும் என்பதையும் திருமறை குர்ஆன் வசனங்கள் தாண்டி நபிமொழிகளையும் பார்க்கிறோம். புகாரில் இடம்பெற்றிருக்கிற 2842 செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் அச்சம் கொள்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்னமா அஹ்ஸா அலைக்கும், உங்கள் மீது நான் பயப்படுறது என தெரியுமா? மின் பகுதி, எனக்கு பின்னாடி, மா யுஃப்தஹு அலைக்கும் மின் பரக்காத்திலர், இந்த பூமியினுடைய இந்த கவர்ச்சி பொருட்கள் அந்த அது உங்களுக்கு தாராளமாக திறந்து விடப்படுவதை நான் அஞ்சுகிறேன் என்று கேட்கும் பொழுது ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரத்தில் நன்மை தீமை உருவாக்குமா? செல்வங்கள்ன்றது நன்மல்ல, அதை போய் நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று ஒருவர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி செய்தி அறிவிக்கப்படுகிறது. நபி அவங்க அதற்கு பதில் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் எடுத்து கொடுக்கிற வரைக்கும் தான் அது அவனுக்கு சிறந்த தோழனாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாஹிபுல் முஸ்லீம் லிமன் அஹாஹு பில் ஹக்கி வஜாலஹு ஃபி சபீலில்லாஹ் வல் யதாமா வல் மசாகின், அதை இப்படி கொடுக்கிற வரைக்கும் தான் அது அவனுக்கு சிறந்த தோழனாக இருக்கும். வமல்லம் யாஹுதுஹு பி ஹக்கிஹி, யார் அதை முறையின்றி அதை எடுத்துக்கொள்கிறார்களோ, செல்வத்தை இப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மார்க்கம் வலியுறுத்தது என்று சொன்னால், ஒரு வயிறு நிரம்பாதவனை போன்று மிக மோசமானவனாக அவனை அல்லாஹனுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ செல்வத்தை சரியாக அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படும் பொழுது தான் அது அவனுக்கு சிறந்த தோழனாகவும், அப்படி யார் முறையின்றி அதை எடுத்துக்கொள்கிறார்களோ அவன் மறுமை நாளில் அந்த செல்வம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க. அனாதைகளை விரட்டுவதை பற்றி திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹனுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி தருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, வீடியோ சரியா தெரியலையோ, சரி, அப்ப அல்லாஹனுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி காட்டுறாங்க பார்த்தா, பல திருமறை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களை பார்க்கிறோம். யார் அனாதையை விரட்டுவார்கள் என்று அடையாளப்படுத்தும் பொழுது, அரஐத்தல்லதி கத்திப பித்தின், தீர்ப்பு நாளை பொய்யென சொன்னவனை கருதியவனை நீ பார்த்திருக்கிறீரா என்று கேட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதாலி கல்லது எதோழியத்தையும், அவன் அனாதைகளை விரட்டுகிறான் என்று. அனாதையை விரட்டுவது என்பது, அவர்களை கேவலமாக தரக்குறைவாக நடத்துவது என்பது மறுமை நாளை நம்பாத காஃபிர்களுடைய செயல்பாடு, இறைவனை மறுக்கக்கூடியவர்களுடைய ஒரு பண்பு என்று அல்லாஹனுடைய வேத வசனம் 107 அத்தியாயத்தில் முதல் 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். இதே மாதிரி அல்லாஹ் அனாதைகள்கிட்ட நாம் அடக்குமுறை செய்யக்கூடாதவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறான். அம்மல் எத்தீம் அஃப்லா தக்ஹர், நீங்கள் அனாதைகளை அடக்குமுறைகள் செய்யாதீர்கள் என்று 93 அத்தியாயத்தில் 6-10 முதற்கொண்ட அந்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அனாதைகள் என்பவர்களை நாம் அவர்களுக்கு பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை சரியாக அவங்களை அரவணைக்கணும். அவர்களை அது பெரிய மார்க்கம் வலியுறுத்துகிறது, அவர்களை விரட்டிடக்கூடாது, இழிவாக கருதக்கூடாது என்கிற வழிகாட்டுதல்களை வணங்குவதோடு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் சொல்லித்தருகிறது. நீங்கள் ஒரு பாக பிரிவினை பண்ணும் பொழுது, இஸ்லாம் ஒரு வாரிசு உரிமை சட்டங்களை விளக்கும் பொழுது, அதை பங்கு வைக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவங்களுக்கும் அதில் ஒரு உங்களுக்கு கிடைத்த பங்கிலிருந்து கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 4:8 சொல்லும் பொழுது, வைதா ஹலரில் கிஸ்மத்தை, நீங்கள் சொத்துக்களை பங்கிடும் பொழுது, உலில் குர்பா வல் யத்தாமா வல் மசாகின்,
அங்கே அனாதைகளோ ஏழைகளோ உறவினர்களோ வந்துட்டால் நீங்கள் ஃபர்சுக்கு ஹும் இன்ஹு அதிலிருந்து அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுக்க இல்லைனாலும் கூட கூலுலகும் கவுலன் மாரூஃபா, அங்கே அவர்கள்ட்ட நல்ல சொற்களை அவங்கள்ட்டையாவது சொல்லுங்கள். அதாவது போதும், அனாதைகளை நீங்கள் பேணுகிற முறைகளில் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லை நல்ல வார்த்தைகளையாவது அவங்கள்ட்ட சொல்லுங்கள் என்ற ஒரு வழிகாட்டுதலை மார்க்கம் வழங்குவதை பார்க்குறோம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த போர்க்களங்களில் பெறக்கூடிய பங்குகளில் ஐந்தில் ஒரு பாகத்தை திருமறை குர்ஆனுடைய 8வது வசன அத்தியாயத்தில் 41வது வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது அதை அல்லாஹ் வந்து என்ன செய்கிறானா, வலி ரசூலி வதில் குருபாவல் யத்தாமாவல் மசாக்கின், இதில் அனாதைகளுக்கும் ஒரு பங்கு இருப்பதாக, ஐந்தில் ஒரு பங்கு இருப்பதாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்படி அதற்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹனுடைய வேத வசனங்கள் நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த அனாதைகளை பல தோழர்கள் அல்லாஹனுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அரவணைத்திருப்பதையும் பார்க்குறோம். அவங்களுக்கு இருக்கிற வரிய நிலையில், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஏழ்மை நிலையில் நிறைய பேர் தத்தெடுத்து அவர்களை வளர்க்கிற ஒரு வழிமுறையையும் நாம் பார்க்குறோம். புகாரில் இடம்பெற்றிருக்கிற 380வது செய்தியில் பார்க்குறோம், அனஸ் ரலி அல்லாஹனு அறிவிக்கிறாங்க, அல்லாஹனுடைய தூதர் உணவு அருந்துவதற்கு ஒரு விருந்துக்காக வேண்டி அன்ன ஜெத்தத்தகு முளைக்கா என்று சொல்லப்படக்கூடிய அனஸ் அவர்களுடைய தாய் வழி பாட்டி அவங்க அழைக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதரை. அப்போ அழைத்திருக்கும் பொழுது அங்கே நபி அவங்க ஒரு தொழுகை வைக்கிற நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து சஃபஃப்து அனஸ் அவங்களும் நிற்கிறாங்க, வல் எத்தீம வராஹு, அனஸ் அவர்களும் இன்னொரு ஒரு அனாதை சிறுவரும் அவர் கூட நிற்கிற நிலையில் முளைக்க அவங்க பின்னாடி நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதே நிலைகள் பலருக்கு பலருடைய நிலைப்பாடுகளாக பலர் இப்படி வளர்க்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய அப்துல்லா பின் மசூத் அவர்களுடைய மனைவி ஜெய்னப் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 1466வது செய்தியாக வருது. அப்போ இவங்க வந்து தன்னுடைய கணவன் ஏழ்மையில் இருக்கும் பொழுதும் கூட அவங்க ஒரு மகனை ஒரு நபரை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு செய்வதற்கு எனக்கு நன்மை இருக்குதா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதிலளிக்கிற செய்திகளை பார்க்குறோம். இப்படி ஏராளமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஏழ்மையில் கூட அவர்களை கவனித்து கொள்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். அதில் பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது கவனத்தோடு செயல்படணும் என்கிற வழிகாட்டுதலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற 3730வது செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யா பாதரின் அபூதர்ரே இன்னி அராக்கல் ஐஃபன், உன்னை பலவீனனாக நான் பார்க்கிறேன். வைனி உஹைபு உண்ட, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ வந்து நான் என்ன விரும்புகிறேனோ அதுதான் உனக்கும் விரும்புகிறேன். நீ வந்து எந்த ஒன்றுக்கும் தலைமை ஏற்காதீங்க, இருவருக்கு கூட தலைமை ஏற்று விடாதீர்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வலா தவல்லை என்ன மாலை எத்தீமின், ஒரு அனாதையினுடைய செல்வத்திற்கு நீ பொறுப்பேற்று விடாதே. ஏன்னா அவங்க ஒரு மன அளவில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பே இருக்கிற ஒரு அதற்கு தகுந்த ஆளாக அவர் இல்லாத காரணத்தினால அனாதையுடைய செல்வம்னா அதுக்கு அல்லாட்ட அதிகமாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, அதை பேணி பாதுகாக்க வேண்டியது இருக்குது, அதனால் நீ அந்த மாதிரி பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளாதே என்று நபி அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணரணும். இன்றைக்கி சாதாரணமாக அவங்களுடைய சொத்தோடு சேர்ந்து சில அனாதைகள் கிடைக்கும் பொழுது அவர்களை நாம் பராமரிக்கும் பொழுது அவர்களுடைய சொத்து அதை ஏமாற்றி பறிப்பதற்கு நினைக்கக்கூடாது, அதை சரியான முறையில் பராமரித்து அவர்கள்ட்ட ஒப்படைக்கிற வேலையும் பார்க்கணும் என்பதற்கு திருமறை குர்ஆனில் ஏராளமான வழிகாட்டுதல்களை பார்க்குறோம். திருமறை குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்தில் 152வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, வலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லத்தி ஹியா ஹசன் ஹத்தா எபுலுக அசத்தகு, அனாதையினுடைய செல்வத்தை அவர் பருவமடையும் வருகிறை நீங்கள் அழகிய முறையில் தவிர நெருங்காதீங்க. நீங்கள் அது தேவை, ஒரு அனாதையுடைய செல்வத்தை நீங்கள் பராமரிக்கிங்கன்னா அவர் வந்து அந்த அனாதை சிறுவனாக இருக்கும் பொழுது தான் அனாதை, அவர் பெரிய வயதை அவராக ஒரு சுய ஒரு முடிவெடுக்கிற அளவிற்கு அவர் வருகிற வரைக்கும் அந்த செல்வத்தை நீங்கள் எடுக்காதீங்க. எடுக்கும் பொழுதும் கூட அவருடைய தேவைக்கு எடுத்தாலும் கூட அதை உரிய முறையில் சரியான முறையில் நீங்கள் அதை கணக்கோடு அவருக்காக சரியான முறையில் எடுங்க என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த செல்வங்களை ஏமாற்றுகிற வேலையும் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் அல்லாஹ் தன திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் நல்லதை கெட்டதற்கு பகரமாக மாற்றி விடாதீர்கள்,
அது மாதிரி செய்யாதீங்க. வளா தவக்குழு அம்பாள அம்பாளும் உங்களுடைய சொத்துக்களோடு சேர்த்து இலா அம்பாளிக்கும் உங்களுடைய சொத்துக்களோடு சேர்த்து அவருடைய சொத்தை சாப்பிட்றாதீங்க, கலக்க செஞ்சிடாதீங்க, நல்லது எடுத்துட்டு கெட்டதை வச்சிடாதீங்க. அவங்களுடைய சொத்து உங்கள்கிட்ட சொத்தோடு அவங்க ஒப்படைக்கப்பட்டா உரிய முறையில் அதை சரியாக நீங்கள் கவனிங்க என்று சொல்லி அதை ஒப்படைக்கும் பொழுது கூட சாட்சியை ஏற்படுத்தி, அவங்க பெரிய வயது அடைந்தவுடனே சாட்சியை ஏற்படுத்தி நீதமான முறையில் ஒப்படைக்கணும் என்கிற வழிமுறையை திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்க சரியான ஒரு வயது அடைந்த உடனே அந்த சொத்தை அவங்கள்ட்டே கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அவங்க பெரியவங்களை ஆயிடுவாங்கன்ட்டு நீங்களே எடுத்து சாப்பிட்ற வேலையும் செஞ்சிடக்கூடாது, அதில் கலக்கிற வேலையும் செஞ்சிடக்கூடாது. அதை நீங்கள் உங்களுக்கு தேவை ஏற்பட்டது என்று சொன்னால், நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் அவர்களை பராமரிப்பதற்குரிய கூலி என்ற முறையில் சிறிய அளவை, எது நியாயமாக உங்களுக்கு தெரிகிறதோ அந்த அளவிற்கு சிறிய அளவில் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய, அதுவும் நீங்கள் செல்வந்தராக இருந்தால் நீங்கள் அந்த சொத்துக்களை அவங்கள்ட்ட சரியான முறையில் முழுமையாக ஒப்படைப்பது தான் சரி என்ற வழிகாட்டுதலையும் 4வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் இறைவன் அதை முழுமையாக சொல்வதை பார்க்குறோம். அதில் எல்லாம் உங்களுக்கு மன நிறைவு நல்ல ஒரு பொருளாதார நிலையை ஏற்படுத்தியிருந்தான் என்று சொன்னால், நீங்கள் அதை தவிர்த்து அந்த சேவையாகத்தான் நீங்கள் அதை செய்யணும் என்பதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அவங்களுடைய ஒரு சொத்தோடு பெறுகிறோம்னு சொன்னால் அந்த சொத்தை மோசடி செய்ய நினைக்கக்கூடாது, நல்ல சொத்தை எடுத்துட்டு கெட்டதை மாற்றி வைக்க நினைக்கக்கூடாது, நம்முடைய சொத்தோடு சேர்த்து அந்த சொத்தை சாப்பிட நினச்சிடக்கூடாது. அதில் நாம் ஏழ்மை நிலையில் அவங்கள கவனிக்கும் பொழுது இருந்தோம்னு சொன்னால், நம்முடைய உணவுக்கு நம்முடைய அத்தியாவசியத்துக்கு ஒரு எவ்வளவு தேவை ஏற்படுமோ அதை கூலியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அவங்கள்ட்ட அதுவும் பொருளாதாரம் இருந்தால் அதை முழுமையாக அவங்க பெரியவர்களான உடனே சாட்சியை ஏற்படுத்தி ஒப்படைத்து விட வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிகாட்டுதலில் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருவதை பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான பல ஒரு வழிவகைகளையும் அமைத்து தந்து அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்கிறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து அவங்கள அதே மாதிரி அவங்களுடைய சொத்துக்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அவங்கள மனமுடிக்கிற தவறான நிலையில் மனமுடிக்கிற உங்களுக்கு அவங்க மேலே விருப்பம் இல்லைனாலும் கூட சொத்துக்காக மனமுடிக்காதீங்க என்கிற தடையை அல்லாஹ் வைன் ஹிஃப்தும் அல்லாஹ் துக்ஸிது ஃபில் யதாமா அனாதைகள் விஷயத்தில் நேர்மையாக நடக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஃபன்கிஹு மா தாபலக்கும் இன்னிசா நீங்கள் பெண்களை வேறு பெண்களை மசனாவ சுலாசாவ ரூபா இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நன்னான்காக இப்படி நீங்கள் வேற பெண்களை திருமணம் முடிச்சுக்கோங்க. இந்த பெண்ணை நீங்கள் அவங்க வாழ்க்கையை நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஒப்படைக்கப்படுறாங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த சொத்தை அடைவதற்கு இன்றைக்கி ஏராளமாக செய்கிறாங்க தானே. அப்போ அப்படி நீங்கள் அடையணும் என்ற எண்ணத்தில் ஏதோ அவங்களும் உங்களை விரும்பி நீங்கள் ஒரு விருப்பமான முறையில் அவர்களை திருமணம் முடித்து கொள்வது என்பது வேற, அவங்க விரும்பாமல் அவங்களுடைய சொத்துக்களை நீங்களும் அவங்கள விரும்பாமல் சொத்துக்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் அப்படி செய்கிறாதீங்க. நீங்கள் அதற்கு வேறு பெண்களை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளலாம் என்கிற வழிகாட்டுதலை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது. அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி நீங்கள் திருமணம் பண்ணணும் என்றிருந்தாலும் கூட சரியான அவர்களுக்கு உரிய மனக்குடையை வழங்கி உரிய முறையில் அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் நீங்கள் அவங்கள திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டுதல்களையும் நாம் திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தில் 127வது வசனத்தில் பார்க்குறோம். இப்படி ஏராளமான பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதலை வழங்குது. அப்படி நாம் மீறி அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய அந்த சொத்துக்களை நாம் சாப்பிட முயன்றோம் என்று சொன்னால் அதை பெரும்பாவமாக மார்க்கம் அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது அந்த சொத்துக்களை பற்றி 4வது அத்தியாயத்தை 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அதை நீங்கள் அநியாயமான முறையில் சாப்பிடுவதுன்றது உங்களுக்கு அது பெரிய குற்றமாக உள்ளது என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அதே மாதிரி புகாரில் இடம்பெற்றிருக்கிற 2766வது செய்தியில் அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது, இஜ்தனிபு சபு அல் மூபிகாத் ஏழு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பாவங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர், அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ்மாகுன்ன அது என்ன என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வ அக்கலு மாலில் யதீம், ஒரு அநாதையினுடைய அவருடைய செல்வத்தை நம்ம தகாத முறையில் சாப்பிடுவது என்பது அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது 4வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா
லுலுமன் அநியாயமான முறையில் அநாதைகளுடைய சொத்துக்களை யார் சாப்பிடுகிறார்களோ, இன்னமா யக்குலூனஃபி புத்தூனிஹிம் நாரா, அவர் தன்னுடைய வயிறுகளில் நெருப்புக்களை அவர்கள் நிரப்பிக் கொள்கிறார்கள். வச யசாலூன சயிரா, அவர்கள் நரக நெருப்பில் கொழுந்தெறியப்படுகிற நரக நெருப்பில் வீசி எறியப்படுவார்கள் என்ற கண்டனத்தை அல்லாஹ் பதிய வைப்பதையும் பார்க்கிறோம். அநாதைகளுக்கு சரியான முறையில் அவர்களை பராமரித்து கொண்டோம்னு சொன்னால், திருமறை குரானுடைய வசனம் அவர்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். 76வது அத்தியாயத்தில் 1-9 வரைக்கும் அவங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் அவங்களை வைத்திருக்கிறான் என்கிற அந்த அம்சங்களையெல்லாம், சொர்க்கத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு குவளையில் ஒரு பானங்கள் அருந்துகிற ஏற்பாடு, அவங்கள இருந்த இடத்துலையே எல்லாத்தையும் கொடுக்குற ஏற்பாடு, இப்படி பல ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தருவதாக சொல்லி தருகிறான். அதே மாதிரி யாரெல்லாம் அநாதைகளை புறக்கணிக்கிறார்களோ, அநாதைகளை மதிக்காதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் மோசமான தண்டனைக்கு உட்படுத்துகிறான் என்பதை 89வது அத்தியாயத்தில் 15-20 பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற சொர்க்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பிற்குரிய வழியாக அநாதைகளை பராமரிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறாங்க. புகாரில் இடம்பெற்றிருக்கிற 5304வது செய்தியை பார்க்குறோம். சஹலுபின் சாத் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, நானும் அநாதையை ஆதரிக்கக்கூடிய ஒருவரும் இப்படி சொர்க்கத்தில் இருப்போம் என்று நபி அவர்கள் வசாரபி, நபி அவங்க தன்னுடைய இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்தவராக ஒரு சிறிய இடைவேளை விட்டு இப்படி இவ்வளவு நெருக்கமாக நானும் அவரும் சொர்க்கத்தில் இணைந்து இருக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துகிறான் என்ற ஒரு அருமையான ஒரு பிரதிபலனை சொல்கிறாங்க. ஆக இதை உணர்ந்தவர்களாக அநாதைகளை சரியான முறையில் அவங்க நம்ம அக்கம் பக்கத்தினராக இருந்தால் அவங்களுக்குரிய உதவிகள் மூலமாகவும், அதில் தந்தை இழந்தவர்களான அப்படி தாய் தந்தை இழந்து நிருகதியாக நின்றார் அவருக்குரிய அதை எந்த பிரதிபலனையும் பார்க்காம அவங்களுக்கு உண்டான அவர்களை வளர்த்தெடுப்பதற்குண்டான அவருடைய பொருளாதார உதவிகளை செய்யணும், அல்லது ஒரு அநாதை இல்லத்திற்காவது நம்ம உதவி செய்கிற வழிவகைகளை செய்யணும், அவங்க சொத்தோடு வரும்பொழுது அதில் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்று அனைத்தையும் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நல்வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்துள்ளுவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹ்ரத் அவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய தினம் கேட்கப்படுகிற கேள்வி, செல்வம் யாருக்கு சிறந்த தோழனாகவும் யாருக்கு எதிராக சாட்சியம் சொல்வதாகவும் ஆகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். செல்வம் யாருக்கு சிறந்த தோழனாகவும் யாருக்கு எதிராக சாட்சியம் சொல்வதாகவும் ஆகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அநாதையின் சொத்துக்கு நீர் பொறுப்பு ஏற்காதீர் என்று யாரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள்? அநாதையின் சொத்துக்கு நீர் பொறுப்பு ஏற்காதீர் என்று யாரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள்? இது இரண்டாவது கேள்வி. உங்களுடைய கேள்விக்குரிய பதில தருமாறன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.